திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் தலயாத்திரை 2. அவர் வழிபட்ட 126வது தலமாக விளங்கிய கடைமுடி என்னும் தலத்தை சிந்தித்தோம். அதனைத் தொடர்ந்து 127வது தலமாக திரு ஆலம்பொழில் என்ற திருத்தலமும், 128வது திருத்தலமாக திருப்பூந்துருத்தியும் அமைந்திருக்கிறது. இந்த இரண்டு தலங்களுடைய தேவார பதிகங்கள் ஞானசம்பந்தர் அருளி செய்தது நமக்கு கிடைக்கவில்லை. எனவே 129வது தலமாக விளங்கிய திருக்கண்டியூர் அந்த தேவார திருத்தலத்தை சிந்திக்க இருக்கின்றோம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் என தேவார மூவரும் பாடிய அற்புத திருத்தலமாக விளங்குகிறது திருக்கண்டியூர். பிரம்மனுடைய சிரத்தை துண்டித்ததால் இது பிரம்மசிர கண்டீஸ்வரர் என சுவாமி பெயர் பெறுகிறார். அட்ட வீரட்டத்தலங்களில் ஒன்றாகவும் இத்திருத்தலம் விளங்குகிறது. திருவையாறை சுற்றிய சப்தஸ்தானத்தலங்களில் ஒன்றாகவும் விளங்குகிறது. சுவாமியின் மற்றொரு பெயராக ஆதி வில்வவனநாதர் என்றும், இறைவியின் திருப்பெயர் மங்களநாயகி என்றும் சொல்லப்படுகின்றது. தலவிருச்சம், வில்வம், தீர்த்தம் கபால தீர்த்தம், நந்தி தீர்த்தம், தக்ஷ தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், குடமுருட்டி 6 ஆகியன. இத்திருத்தலத்தை வழிபட்டோர் சூரியன் மற்றும் பிரம்மன். அதோடு சாததாப முனிவர் என்ற முனிவருடைய வழிபாட்டுக்கு இறங்கியே இத்தல பெருமான் இங்கு எழுந்தருளி இத்தலம் ஆதி வில்வவனம் என்று புகழப்பட்டது. திருஞான சம்பந்தர் கொல்லிப்பண்ணிலே வினாமுறையாக அற்புதமாக பதிகங்களை அருளி செய்திருக்கின்றார். இந்த பதிகத்தினுடைய பயனாக நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற அனைத்து துன்பங்களையும் நீக்குகின்ற அற்புத அருளாற்றல் உடையதாக இந்த தேவார பதிகம் விளங்குகிறது. இந்த தேவார பதிகத்தினுடைய திருக்கடை காப்பிலே ஒருத்தராகிலும் பலர்களாகிலும் உரை செய்வார் உயர்ந்தார்களே என்று பாடுகின்றார் ஞானசம்பந்தர். அதனால் கூட்டு பிரார்த்தனை என்று சொல்லக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை திருஞான சம்பந்தர் காலத்திலே வந்துவிட்டது என்பதை, திருஞான சம்பந்தர் அடியார்களோடு சென்று பல தலங்களையும் வழிபட்ட செய்தி இதன் மூலமாக நாம் உணர முடிகின்றது. திருச்சிற்றம்பலம் வினவினே நரியாமையில் முறை செய்மினி அருள் வேண்டுவீர் கனைவிலார் புனல் காவிரி கரை மேய கண்டியூர் வீரட்டல் தனமுனேதன கிண்மையோ தமராயினர் அண்டர் மாளத்தான் வணனில் வாழ்க்கை கொண்டாடி பாடியோ பையமா பலி தேர்ந்ததே அடியராயினர் சொல்லுமின் அறியின்றிலேன் அரண் செய்கையை படியெல்லாம் தொழுதேத்து கண்டியோ வீரட்ட துறை பான்மையான் முடிவுமாய் முதலாய் இவ்வையம் முழுதுமாய அழகாயதோர் கொடியதார் திருமார்பினில் புரி நூலும் பூண்டழு பொற்பதே விரவிலாதுமை கேட்கின்றேன் அடி விரும்பியாட்சை விரவிளம்புமில் கரவெலாந்திரை மண்டு காவிரி கண்டியூருரை வீரட்டல் முறவமொந்தை முழாவொழிக்க முழங்கு பேயோடும் கூடி போய் பரவுவானவர்காகவார் கடல் நஞ்சமுண்ட பரிசதே திருந்து தொண்டர்கள் செப்புமின் மிக செல்வன் தன்னது திறமெலாம் க
கருந்தடல் கண்ணினார்கள் தாம் தொழு கண்டியோருரை வீரட்டல். இருந்து நால்வரோடாள் நீழல் அறம் உரைத்ததும் மிகு வெம்மையார் வருந்தவள் சிலையால் மாமதில் மூன்று மாட்டிய வண்ணமே. பெருமையே சரணாக வாழ்வுரு மாந்தர்கள் இறை பேசுமில் கருமையார் பொழில் சூழ்ந்ததள் வயல் கண்டியூருரை வீரட்டல். ஒருமையால் உயர் மாலும பிரைமலரவணம் உணர்ந்தேத்தவே அருமையால் அவருக்கு உயர்ந்தெறியாகி நின்ற தன்மையே. கருத்தனை பொழில் சூழும் கண்டியூர் வீரட்ட துறை கள்வனை அறுத்தனை திறமடியற்பால் மிக கேட்டுகந்த வினவுரை திருத்தமாதிகள் காழிஞான சம்பந்தன் செ பிய செந்தமிழ் ஒருத்தராகிலும் பலர்களாகிலும் உரை செய்வார் உயர்ந்தார்களே. செந்தமிழ் ஒருத்தராகிலும் பலர்களாகிலும் உரை செய்வார் உயர்ந்தார்களே. திருச்சிற்றம்பலம்.